நான் தான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். திராட்சை செடிகளுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். திராட்சை செடி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, போயிட்டு நடவு செய்கிறதுக்கு ஒரு அடி ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழி எடுக்கணும். குழி எடுத்து திராட்சை செடியை வச்சுட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கடலை பின்னாக்கு இருக்குது தெரியுங்களா, அதை கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிட்டே இருக்கணும். செடிகள் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துடும். இப்போ வளர்ந்து வந்ததுக்கப்புறம் கவாத்து செய்யணும். செடிகளை நல்லா கட் பண்ணி விட்டுட்டே இருங்க, செடிகள் நல்லா பெருசாக வளர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்படிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் உங்களோட செடிகள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொத்து கொத்தாக திராட்சைகள் வைக்க ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லை, இப்படியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக் சைடில் பார்க்குற மாதிரி ஃபுல்லாக ஃபைனலாக நிறைய திராட்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. இது என்ன புதுசாக பேக்கிங் பண்ண மாதிரி சேலுக்கு போகிற மாதிரி கவர் கட்டி வச்சுருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வீட்டில் குருவி தொலை குரங்கு தொலை அப்படின்னு இருக்கிறத விட மனுஷங்க தொலைன்னு ஒரு சில இருக்குங்க. எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சில பேர் வந்த உடனே இது என்ன சுண்டக்காவான் கேட்பாங்க, இன்னும் சில பேர் அதை பார்த்த உடனே பறித்து பார்த்துருவாங்க. பறித்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு வாழைத்தாரில் ஒரு வாழைப்பழம் பழுக்குது அப்படின்னா, ஸோ அது ஒவ்வொன்றா தான் பழம் பழுத்துகிட்டே வரும் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் மொத்தமாக தாரோடு பகுக்கிறதுக்காக. அந்த மாதிரி தான் திராட்சை செடிகளும் என்ன ஆகுனா, ஒரு பழம் பகுத்தால் மட்டும்தான் அடுத்த பழுது பகுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இவனுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷன் தொல்லைன்றது ஒரு பழம் பகுத்த உடனே அதை எடுத்து கடித்து சாப்பிட ஆரம்பிக்குது போயிட்டு. ஸோ அது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த குலையை நாசம் பண்ணிடுது. அப்படியே நாசம் பண்ணது சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இது தெரியுதா பாருங்கள். அப்போது என்னென்னா, இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. குரங்கு தொலை, காக்கா தொலை, குருவி தொலை இதெல்லாம் விட இந்த மனுஷங்க தொலையிலேருந்து உங்கள் செடிகளை நல்லா காப்பாற்றி முன்னாடியே வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பகுத்ததுக்கப்புறம் வேணுன்னா அதை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விடலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தொலையே பெரிய தொல்லைங்க, கம்முனே இருக்க மாட்டானுங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் ஆகணும்னு பார்ப்பானுங்க. ஒரு சூப்பரான வீடியோ பதிவு. தேங்க்யூ, பை பாய்.